ஹாய் கைஸ், இந்த அப்டேட் யாருக்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ வந்து கரண்டாக எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு மூணு மிஸ்டேக்ஸை தான் நான் வந்து இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய மூணு மிஸ்டேக்ஸை தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இந்த மாதிரி வந்து நான் க்வெஸ்சன் பேப்பர் வந்து தெரியாமல் ரெண்டு வாட்டி வந்து ஆன்சர் பேப்பரை வந்து சென்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். அதாவது நான் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணது கிடையாது, செகண்ட் சப்மிட் பண்ணதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கண்டிப்பாக வந்து எப்படின்னா, இப்போ அனெக்ஷன் ஒன் அப்படின்ட்டு இருக்கும்போது சில மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அது தெரியாமல் நடக்கிறது தான். அண்ட் அதை வந்து நீங்கள் நோட்டிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து எது எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் அப்புறம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும், அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லேட்டாக வந்து ஹார்ட் காப்பி போய் சேருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜில் நீங்கள் வந்து பேசி நோட்டிஃபை பண்ணிடணும். இந்த மாதிரி என்னோட வந்து சில பல கொரியர் இஷ்யூஸ் இல்லை வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ்னால கொஞ்சம் லேட்டாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிங்க, சொல்லிங்க, அப்படி நோட்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. அண்ட் மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, முக்கியமான மிஸ்டேக்கு, அதாவது இந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் வந்து பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸும் வந்து நடத்துறது வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ஸ் வழியாக தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து சப்மிட் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. நீங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அசைன்மெண்ட்டு சப்மிட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டேர்ன் இன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து போயிருக்காது. அண்ட் அவங்க அதுக்கான வந்து டைமும் அவங்க வந்து நோட்டிஃபையும் பர்சனலாக பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் அப்படியே விட்டுருவீங்க, அது வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து உங்கள் ஆப்ஷன் மாதிரி போட்டு விட்ருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து டேர்ன் இன் ஆயிருக்கா, டேர்ன் இன் வந்திருக்கா அப்படிங்கிறத பர்டிகுலராக நோட்டிஃபை பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ண ரொம்ப நல்லது. பிகாஸ் என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஒரு பார்ட்டை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம், பிரச்சனை இல்லை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி விட்டுருவீங்க. பட் நிறைய பேர் வந்து டேர்ன் இன் பண்ண மாட்டீங்க. டேர்ன் இன் பண்ணால் மட்டும்தான் வந்து அது சப்மிட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் எழுதுமோ இது மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக வந்து பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷனாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இமீடியட்டாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வர வர கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம்.